ஹலோ வணக்கம் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஃபைனலாக பேட் மொபைல் இன்ட்டு அவங்களோட அர்லியஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சேஞ்சஸ் சொல்கிறதோட ஒரு கேம் பிளேன் கூட சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட சொல்லிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னா இந்த ஒரு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு நம்ம வந்து விபிஎன்ஓ டிஎன்எஸ்ஸோ யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேம் வந்து நம்ம இந்தியாக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ண ஒரு கேம். ஸோ அதனால் வந்து நம்மளால் எந்த ஒரு கண்ட்ரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியல. நான் எல்லா செட்டிங்கில் கூட போய் பார்த்துட்டேன், நம்ம கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாக்காக மேக் பண்ணனால ஒன்லி இந்தியன் பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து விளையாடும் போது நம்மளுக்கு நிறைய நெட்ஒர்க் இஷ்யூலாம் வந்து இருக்காது, மோஸ்ட்டாக வந்து இருக்காது, சம்டைம்ஸ் வந்து வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இண்டியா உங்களோட மொபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த ஒரு செட்டிங்கில் போய் நீங்கள் வந்து பிலோ 18 இருந்தால் நோ கொடுங்க, அபோவ் 18 இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒவ்வொரு மேட்சிங் ஆகும்போது இந்த ஒரு பாப்அப் மெசேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் பிலோ 18 அபோவ் 18 சொல்லிட்டு. அதனால தான் இந்த ஒரு செட்டிங் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து செட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன். அண்ட் நேற்று போட்ட வீடியோலேயே வந்து என்னோட பப்ஜி மொபைல் அக்கௌண்ட்டை நான் பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இண்டியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பட் ஆனால் நிறைய யூடியூபர் வந்து அவங்களோட மெயின் அக்கௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அவங்களோட செகண்ட் ஐடி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க வந்து யூசிலாம் போட்டு வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கூட வந்து அவங்க இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு ஒரிஜினல் ஃபைனல் வெர்ஷன் வந்தோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த ஒரு பர்மனெண்ட்டோ எந்த ஒரு லெஜெண்ட்ரி ஸ்கின்னாலும் அவ்வளோலாம் கிடச்சதில்லை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கிரேட் கூப்பன் அண்ட் சப்ளை கிரேட் கூப்பன்லாம் வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து நம்ம பப்ஜி மொபைல்லே பார்த்து பழகிட்டோமா? ஸோ இது வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் உங்கள் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியாவுக்கு வந்து உங்கள் பப்ஜி மொபைல் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, அகெயின் உங்களோட பப்ஜி மொபைலுக்கு அந்த ஒரு ஐடியா வந்து லாகின் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணுறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து 50 இயர்ஸ் வரையும் வந்து பேன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் வந்து நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னே லாபிலே வந்து இந்த மாதிரி ஒன்று பாப்அப் மெசேஜ் வந்து வருது. அண்ட் அது மட்டும் இல்லை, பாப்அப் மெசேஜோட அந்த வாய்ஸும் வந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு ரியல் வேர்ல்டு கிடையாது, இது ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் தான். அந்த மாதிரி எல்லா மேட்ச்சுக்குமே வந்து இந்த ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எல்லா மேட்ச்லையும் வந்து நம்ம ஏரோப்ளைனில் ஜம்ப் பண்ணிட்டோன்னே இந்த ஒரு மெசேஜ் வருது, என்டர் த வெர்ச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு மெசேஜ் வந்து நம்ம மேப்பில் லேண்ட் ஆகிற வரையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க, இது ஒரு வெர்ச்சுவல் கேம்டா மறந்துடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கில் எஃபெக்டில் வந்து ரெட் கலரை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, க்ரீன் அண்ட் எல்லோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எனிமியை ஷூட் பண்ணும்போது ஒரு ரெக்க மாதிரி வருது, இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களேன். ஒரு கன் ஸ்கின்ல கொடுக்குற எஃபெக்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம வந்து எனிமியை கில் பண்ணுறோன்னா கில்டுன்னு வர மாட்டேங்குது, ஃபினிஷ்னு வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இண்டியா அர்லி ஆக்சஸில் இருக்க நியூ சேஞ்சஸ்னே சொல்லிக்கலாம். மேபி வந்து அவங்க அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கரெக்டாக ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸை மறக்காமல் பார்க்க முடியும்.